நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். 1 கொரிந்தியர் 9:26. புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் பிராங்க் லாய்ட் ரைட் தன்னுடைய குழந்தை பருவத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை பற்றி கூறினார். அது அப்போது அவருக்கு புரியவில்லை, ஆனால் பிற்காலத்தில் அவருடைய வாழ்க்கைக்கு அது ஒரு தத்துவத்தையே கொடுத்தது. அது ஒரு பனிக்காலம். பிராங்கும் அவருடைய மாமாவும் பனிமூடிய மைதானத்தின் வழியாக நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரும் மைதானத்தின் கடைசி பகுதிக்கு வந்தபோது அவருடைய மாமா நடப்பதை நிறுத்தினார். அவர் பிராங்குக்கு பனிப்பொழிவில் பதிந்த தன்னுடைய காலடிகளை காட்டினார். அது மிகவும் நேராக இருந்தது. பிராங்கின் காலடிகளையும் அவனை பார்க்க சொன்னார். அவை வளைந்து நெளிந்து காலடிகள் எங்கே போய் சேர்கிறது என்றே தெரியாமல் மைதானம் முழுவதும் பரவி கிடந்தது. அவர் பிராங்கிடம், பார், உன் காலடிகள் நீ நோக்கமின்றி நடந்த நடையை காட்டுகிறது. என் காலடிகளை பார், அவை ஒரே நோக்கத்தோடு நேராக காணப்படுகிறது. இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம் ஒன்று இருக்கிறது என்று பிராங்கின் மாமா அன்று பிராங்க் 9 வயதாய் இருக்கும் போது அவரிடம் கூறினார். வருடங்கள் பல உருண்டன. உலக புகழ்பெற்ற கட்டடக் கலைஞர் பிராங்க் இந்த சம்பவம் தான் தன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று கூறினார். அன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கை நோக்கமற்றதாக இருக்கவில்லை என்றும் கூறினார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் நோக்கமற்றதாக இருக்கக்கூடாது. நல்ல நோக்கத்தோடு நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய இலக்கை நாம் அடைய முடியும். நோக்கமற்ற வாழ்க்கை வீணானது. ஆகவேதான் பவுல் அப்போஸ்தலன், நான் நிச்சயமற்றவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் என்று கூறினார். அவர் தன்னுடைய வாழ்வில் இயேசுவை சந்தித்த போது அவர் கொடுத்த கட்டளையே தன் வாழ்வின் நோக்கமாக கொண்டார். ஆகவேதான் அவர் அகிரிப்பா ராஜாவிடம், அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாக இருக்கவில்லை என்று கூறினார். மேலும் பவுல் அப்போஸ்தலன் அந்த லக்கை அடைவதற்காக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருவதாக கூறினார். ஆம் பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலனை போல நாம் ஒவ்வொருவருக்கும் லக்கு மிகவும் அவசியம். வாழ்க்கையில் நோக்கமில்லையானால் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும். ஆகவேதான் வில்லியம் கேரி போன்றோர், தேவனிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்கப்பார் என்று அதையே தங்கள் வாழ்க்கையின் தத்துவமாக்கி கொண்டார்கள். ஆகவே நாமும் தேவ ஒத்தாசையோடு லக்குகளை அடைய பிரயாசப்பட்டால் நம்முடைய வெற்றியும் நிச்சயம். God bless you. Have a godly day.